ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு ஹாப்பியான நியூஸ் தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. எப்படின்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுங்க. நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து ஜூனியர் லெவல் போட்டிருந்தேங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டின்ஷன் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ஹாப்பியாக இருக்குது. சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சின்ன வீடியோவாக இது எடுக்கிறேங்க. நேற்று நைட்டு தான் நான் ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுங்க வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் சார் வந்து எங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சார் வந்து காலையில் வந்து ரிசல்ட்டெல்லாம் வந்து அந்த எடுத்து நெட்லேருந்து எடுத்து இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. பார்த்துனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயின் நான் இந்த வீடியோ எதுக்காக நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ மூலிமா எங்களுடைய டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சாருக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. எல்லாருமே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதே மனநிலையில் தான் இருப்பாங்க. ரொம்ப சாருக்கு வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ மூலிமா சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்கன்னு நம்புகிறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, சார் வந்து ரொம்ப அக்கறையாக நல்லா சொல்லி கொடுத்தாருங்க. எப்படின்னா, எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே பார்த்தீங்கன்னா 1 hour தான் விடுவாங்க. ஆனால் சார் வந்து இங்கே இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பாஸ் ஆகி போகணும், அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க, பணம் கட்டுறீங்க, அந்த பணமும் வீணாகக்கூடாது, வந்ததுக்கு நீங்கள் டிஸ்டன்சின் வாங்குறீங்களோ இல்லையோ பாஸ் பண்ணிட்டாவது போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நான் பார்த்தீங்கன்னா உடன் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அவனை பார்த்துட்டு உள்ளே வந்து சமையல் ரூமில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கண்டினியூ பண்ணுறேங்க. நான் வந்து 1 month டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போகாமல் வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து டேலி கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. கனரா பேங்க்கில் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருந்தாங்க, அந்த கிளாஸுக்கு போயிருந்தேன். அப்புறம் நான் அந்த டேலி கிளாஸ் முடிச்சுட்டு வரவும் இங்கே டெஸ்ட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு வச்சாருங்க. சனிக்கிழமை அந்த டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணேன். அந்த டைமிங்குள்ளே என்னால் முடிக்கவும் முடியல, நல்லா என்னால் முடிக்கவும் முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக் வந்துச்சு. என் பேப்பரை வந்து கரெக்ஷனே பண்ண முடியலைங்க, அந்தளவுக்கு மிஸ்டேக் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 30 mistakes மேலே வந்துருச்சு. அப்புறம் சார் வந்து ஏன் டைமிங்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. நான் வந்து சார் டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு வேக வேகமாக கால்குலேஷன் போட்டாங்க சார், மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க, சரியாக என்னால் பண்ண முடியலைங்க அப்படின்னு. டைம் மேனேஜ்மெண்ட் வேணுமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்குலேட் போட்டு பழகிக்கிங்க, கால்குலேஷன் போடுறப்பவே லெட்டருக்கு இவ்வளோ நேரம், ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளோ நேரம், அப்புறம் வந்து நீங்கள் கால்குலேஷனுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க, அப்படி கால்குலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதே மாதிரி இது ஸ்பீட் அடிக்க டைமில் கான்சென்ட்ரேட் பண்ணி அடிங்க. இந்த டைப்ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் அதுதாங்க முக்கியம். நம்ம லெட்டரை வந்து கண்ணில் பார்ப்போம், நம்மளுக்கு அப்படியே மூளைக்கு போகும், அந்த எழுத்து வந்து நம்ம கையில் அடிப்போம். அந்த மூணுமே வந்து கரெக்டாக வேலை செய்யணுங்க. கண், கை, நம்ம மைண்டு, இந்த மூணுமே வந்து கரெக்டாக வேலை செய்கிறப்ப தான் நம்மளால் வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அடிக்க முடியும். கீபோர்டை பேப்பரை பார்த்துட்டு கீபோர்டையும் பார்த்துட்டு நம்ம அடிக்கிற டைமில் கண்டிப்பாக லைன்ஸ் விட்டுரும், மாறிடும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா வருங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. எக்ஸாம் சென்டரில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மெயின் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோவும் ஷூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போது நீ பிப்ரவரி மார்ச் அந்த இதில் வந்து மறுபடியும் எக்ஸாம் வருங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும். நான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் நாள், 2nd day வந்து தமிழ் எக்ஸாம் வச்சுருந்தாங்க, தமிழ் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் லெட்டர் ஃபஸ்ட்டு 1 hour 3/4 hour முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் ஸ்பீடு 10 minutes கொடுக்குறாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேரை அடிச்சுட்டு கடைசி ஃபஸ்ட்டு பேரால் கடைசி 2 lines அடிக்கிற டைமில் மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ப்ராப்ளம் மீன்ஸ் அச்சு விழுகாமல் விட்டுருச்சு. டைப்ரைட்டிங்கில் இப்போ ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், எக்ஸாம் அட்டன் பண்ணிங்களுக்கும் தெரியும், அந்த ஸ்பீடு வந்து அடிக்கிறப்போ ரொம்ப பதட்டமாயிருங்க. எல்லாத்துக்குமே கட கட கடன்னு அடிப்போம், அந்த டைமிங் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எந்திரிச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டேங்க. பார்த்துட்டாங்க, மெக்கானிக் கூட்டிகிட்டு வர போனாங்க. நான் அந்த டைமில் சரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கட கடன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சு விழுகாட்டியும் பரவாயில்ல, ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுங்க, விழுகாட்டியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா சார் சொல்லியிருந்தார், எக்கார்த்த கொண்டு ஸ்பீட்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, லைன்ஸ் விட்டுருந்தாலும் கண்டினியூ கடைசியில் பார்த்து அடிங்க, நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். அதனால் நான் வந்து நிறுத்தாமல் அடிச்சிட்டேங்க. அந்த 10 minutes நான் அந்த 2 pairs முடிச்சிட்டேங்க. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக
கஷ்டமாயிடுச்சு. வந்து பார்த்துட்டாங்க, மெக்கானிக்கும் பார்த்துட்டாங்க. அந்த டைமில் வந்து இது வந்து மெஷின் ப்ராப்ளம் தான், உங்கள் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டரில் இருந்த மேமும் வந்து பார்த்தாங்க. நான் கொஞ்சம் சோகமானதை பார்த்தோன்னே, ஒன்றும் கவலைப்படாதம்மா, இது வந்து உங்கள் மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு இப்போது ரிசல்ட் வர வரைக்குமே எனக்கு வந்து தமிழ் மேலே கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியல, எப்படி திருத்துவாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து நான் டிஸ்டின்ஷன் வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பதட்டம் இல்லாமல் அடிக்கணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸ்பீடில். அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்கணுங்க. இப்போ எக்ஸாமுக்கு போகிறவங்களெல்லாம் இந்த மாதிரி பாருங்கள், சார் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இங்கிலீஷோட தமிழ் அடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. என்ன தான் இருந்தால் நம்ம தாய்மொழி, தாய்மொழிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் பார்த்தாலே எழுத்துக்கள் வந்து டக்கு டக்கு ஞாபகம் வர்றதுனால ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா தமிழ் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் வந்து நான் டிஸ்டின்ஷன் வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து சாரை பற்றி நான் இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணுங்க. நான் வந்து அந்த டேலி கிளாஸ் முடிச்சுட்டு போனேன்னு இல்லைங்களா, காலையில் 10 மணிக்கு போனேன்னா 1 மணி 2 மணி வரைக்குமே அடிப்பேங்க. சார் எதுவுமே சொல்ல மாட்டார், அடித்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்து ஃபீஸ், கடைசி மந்த்து ஃபீஸும் வாங்கலைங்க. அதெல்லாம் வந்து சாருக்கு உண்மையிலே நம்ம பாராட்டணும். இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. இந்த எக்ஸாமுக்கு போகிறவங்க பயம் இல்லாமல் போங்க, பதட்டம் இல்லாமல் போங்க. சார் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்து அது மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க, கண்டிப்பாக நம்மளும் பாஸ் ஆகலாம். பதட்டம் இல்லாமல் செய்யுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்க நம்புறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.